சிக்கல. கொரோனா இரண்டாவது அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு நேரடி கலந்தாய்வு நடத்துவது மிகவும் ஆபத்தானது என்று தமிழக அரசுக்கு திமுக தலைவர் MKஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் மூலமாக கலந்தாய்வு நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான MKஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கு நேரடி கவுன்சிலிங் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளதற்கு திமுக சார்பில் ஆழ்ந்த கவலையையும் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். திமுகவின் தொடர் போராட்டத்தினால் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு 7.5 விழுக்காடு முன்னுரிமை இட ஒதுக்கீடு கிடைத்துள்ளது. அதற்கான மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கு நேரடி கவுன்சிலிங் என்பது மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு பலவகை இன்னல்களை ஏற்படுத்தும் என்று அவர் கூறியுள்ளார். மருத்துவ கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் கொரோனா சோதனை நடத்துவதும், கூட்டத்தை குறைக்கும் வகையில் நீண்ட நாட்கள் கலந்தாய்வினை நடத்துவதும் நடைமுறை சாத்தியமா என்பதை அரசு அதிகாரிகளோ, வெற்றுச்சவடால் அமைச்சர் குட்கா மற்றும் கொரோனா புகழ் விஜயபாஸ்கரோ, ஏன் முதலமைச்சரோ கூட சிந்தித்து பார்ப்பதாக தெரியவில்லை என்று திமுக தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது தமிழகத்தில் உள்ள 26 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 3,650 MBBS இடங்களும், சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் 100 BDS இடங்களும் உள்ளன. அதோடு தனியார் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு 852 MBBS இடங்களும் 690 BDS இடங்களும் உள்ளன என்பதால், இந்த கலந்தாய்வு அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிர்பார்த்தபடி பயனளிக்கும் வகையில் எவ்வித தவறுகளுக்கும் சிறிதும் இடமளிக்காமல் நடத்தப்பட வேண்டியது மிக மிக அவசியமாகிறது என்று MKஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு கலந்தாய்வு என்பது முறைகேடுகளின் சொர்க்கமாக அமைந்திருந்ததை சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நினைவுபடுத்த விரும்புவதாகவும் திமுக தலைவர் குறிப்பிட்டுள்ளார். ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவைச் சேர்ந்த 218 மாணவர்கள் தமிழக தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றதாக புகார் எழுந்தது. நீட் தேர்வில் 18 பேர் ஆள்மாறாட்டம் செய்ததாக CBCID வழக்கு பதிவு செய்தது. ஆனால் அவர்களில் பலரை ஆதார் முகவரியை வைத்துக்கூட CBCID போலீசாரால் இதுவரை கைது செய்ய முடியவில்லை. எங்களிடம் அவர்களின் தகவல்கள் இல்லை என்று ஆதார் முகமையும் கைவிரித்துவிட்டது. NRI கோட்டாவில் மருத்துவ மாணவர் சேர்க்கையிலும் ஆள்மாறாட்டம், முறைகேடுகள், சீட்டுகள் விற்பனை என கடந்த ஆண்டு கலந்தாய்வு அதிமுக ஆட்சியில் முறைகேடுகளின் மொத்த புகலிடமாக கடந்து சென்று விட்டது என்று MKஸ்டாலின் கூறியுள்ளார். இவ்வளவு முறைகேடுகளுக்கும் ஏதோ மாணவர்களும் பெற்றோரும் மட்டுமே காரணம் என்பதைப் போல பழி சுமத்தி பெயரளவிற்கு ஒரு CBCID விசாரணைக்கு உத்தரவிட்டு அதையும் முடிவுக்கு கொண்டு வராமல் முதலமைச்சர் பழனிசாமியும் அமைச்சர் விஜயபாஸ்கரும் இதுவரை காலம் கடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றும் திமுக தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா நோய் தொற்றின் இரண்டாவது அலை தாக்குதல் இருக்கும் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கும் சூழலில் இந்த ஆண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு நேரடி கவுன்சிலிங் நடத்துவது மிகவும் ஆபத்தானது என்று MKஸ்டாலின் கூறியுள்ளார். மாணவர்களின் பாதுகாப்பு மிக மிக முக்கியம். அதேபோல் மருத்துவ கல்விக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வில் வெளிப்படைத்தன்மையும் மிகவும் முக்கியம். ஆகவே திமுக மத்திய மாநில அரசுகளுக்கு தீவிர அழுத்தம் கொடுத்து பெற்றுக் கொடுத்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% முன்னுரிமை ஒதுக்கீட்டிற்கான மாணவர் சேர்க்கை உள்ளிட்ட மொத்த மருத்துவ சேர்க்கையையும் ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமே நடத்திட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு நடந்ததைப் போல் எவ்வித முறைகேடுகளின் அணிவகுப்பினையும் நடத்திவிடாமல் வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையுடனும் மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் எவ்வித சந்தேகமும் ஏற்பட்டு விடாமல் மருத்துவ கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டுமென்றும் முதலமைச்சர் பழனிசாமியை திமுக தலைவர் MKஸ்டாலின் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார்.